ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. நடிகர் ரகுவரன் அவர்களை பற்றி பேச வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரகுவரன் சார் அவங்களோட ஃபேமிலி எல்லாமே நேட்டிவ் கேரளா தாங்க. அங்கேருந்து ஹோட்டல் நடத்துறதுக்காக இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆனப்போ அவர் வந்து பிஏ படிப்பை பாதியில் நிறுத்திட்டு இசையில் அதிக ஆர்வம் இருந்த காரணத்தினால திரையில் அவர் வந்து இசையமைப்பாளராக ஆகணும்னு தான் அவர் திரைக்கு வந்திருக்கார். ஆனால் சரியான வாய்ப்புகள் அமையல. ஆரம்ப காலத்தில் அவர் இளையராஜா அவர்களுக்கே கிதார் வாசிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு சரியான வாய்ப்பு அமையாதால் கன்னட படங்களில் ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சிருக்கு. அந்த படத்தில் நடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஏழாவது மனிதன் அப்படிங்கிற தமிழ் படத்தில் அவர் அறிமுகமாகிறார். 1982 அந்த படம் வர்த்தக ரீதியாகவும் எந்த ரீதியாகவும் சரியான வெற்றி படமாக இல்லைனாலும் பாடல்கள் சிறப்பான வெற்றியை பெற்றது. காரணம் என்னென்னா, அந்த பாடல்கள் அத்தனையும் சுப்பிரமணிய பாரதியாரோடது. அடுத்தது நிறைய நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கி அந்த படம் குவிச்சுது. அதனால் அவருக்கு நல்ல பெயர் அந்த படம் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீதரோட படமான ஒரு ஓடை நதியாகிறதுங்கிற படத்தில் ரொமான்டிக் ஹீரோவாக அவருக்கு ரொமான்ஸும் பண்ண வரும் அப்படிங்கிறத அந்த படத்தில் நிரூபிச்சிருந்தார். அந்த படமும் சரியாக போகலை. அதற்கு பிறகு 3-4 படங்கள் கதாநாயகனாக நடித்தும் கூட அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையலை. அதற்கு பிறகு அவர் நடித்த திரைப்படம் எதுனா, வில்லனா அமைஞ்ச கதாபாத்திரம் மிஸ்டர் பாரத். அந்த படத்தில் ரஜினி அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எஸ்பி முத்துராமன் அவர்களும் ரஜினி அவர்களும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா, அவர் வீட்டில் என்னால் இருக்க முடியல, நான் வந்து ரூம் எடுத்து தங்க போகிறேன்னு சொன்னப்போ எஸ்பி முத்துராமன் அவர்கள் தடுத்திருக்காரு. இல்லை, நீங்கள் வந்து தனியாக இருக்கிறது எனக்கு எதுவும் சரியாக படலைன்னு சொல்லி திருப்பி ஒரு 6-7 மாதம் கழித்து சோலா ஹோட்டலுக்கு சாப்பிட போனப்போ அங்கே ரஜினிகாந்த் அவர்களும் முத்துராமன் அவர்களும் பார்த்தப்ப மிகவும் மோசமான நிலையில் ஒரு குடிபோதைக்கு அடிமையான அடிமையாக அவரை பார்த்துருக்காங்க. அதற்கு பிறகு தான் அவருக்கு மிஸ்டர் பாரத்தில் வாய்ப்பு கிடைச்சிது. அதற்கு முன்னாலேயே ஒரு எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஒரு படத்தில் வாய்ப்பு ஒரு நாடகங்களில் வாய்ப்பு கொடுத்தாங்க. என்ன நாடகம்னா, ஒரு மனிதனின் கதைன்னு சொல்லி அப்போ தூர்தர்ஷனில் ஒளிபரப்பானது. சிவசங்கரி அவர்களோட எழுத்துக்களை உருவான அந்த ஒரு மனிதனின் கதை வெள்ளிக்கிழமை மட்டும் ஒளிபரப்பாகும். அந்த நாடகம் அவருக்கு மிகப்பெரிய பெயர் வாங்கி கொடுத்தது. அந்த நாடகத்தையே படமாக எடுக்கலான்னு ஏவிஎம் நிறுவனம் முடிவு செய்த பொழுது ஏவிஎம் சரவணனிடம் மென்ஷன் பண்ணி இவரே நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ரகுவரன் அவர்களே அந்த படத்திலையும் தியாகுவாக வாழ்ந்து காட்டினார்னே சொல்லணும். அந்த அளவுக்கு குடிச்சிட்டு நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக செய்து கொடுத்தார். அதற்கடுத்து அவருக்கு கிடைத்த வாய்ப்பு சம்சாரம் அது மின்சாரம், விசு அவர்களால் இயக்கப்பட்ட அந்த திரைப்படத்தில் ஒரு பொறுப்பில்லாத மூத்த மகனாக, சுயநலம் பிடித்தவனாக ரொம்ப அருமையாக நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. எல்லாருமே அவரை திட்டக்கூடிய அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக நடித்து கொடுத்துருப்பாரு. அந்த அளவுக்கு பெயர் வாங்கி கொடுத்த அந்த திரைப்படமும் நேஷனல் அவார்டை வின் பண்ண படம் தான் அதுவும். அதற்கடுத்து அவர் நடித்த அடுத்தடுத்த திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா, வாய்ப்பு கிடைக்காம அமைதியாக இருந்த சமயத்தில் தான் இந்த மிஸ்டர் பாரத் வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் வந்து சரியான அளவில் பயன்படுத்திக்கிட்டாரு. அதற்கடுத்து அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே குணச்சத்திர கதாபாத்திரங்களிலும் அடுத்து வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்தார். அதாவது வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையே உடைச்சவர் தான் நம்ம ரகுவரன் அவர்கள். காரணம் என்னென்னா, வில்லன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, மிரட்டுற மாதிரி இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்கங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவையே உடச்சி கோட் சூட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு உயரமாக அந்த ஃபங்க் வச்சுக்கிட்டு ஒரு நடந்து காட்டுவார். ஒரு பார்வப்பா பார்ப்பாருங்க, அதுலேயே நாம் எல்லாரும் பயந்துடணும். அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகர் தான் நம்ம ரகுவரன் அவர்கள். அதே மாதிரி அவர் புரியாத புதிர் ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ஐ நோன்னு அவர் சொல்லும்போது அமைதியாக உக்காந்துருக்கிற ஒரு உருவம் எழுந்து திடீர்னு கத்தனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, நாம் பயப்படணும் அப்படிங்கிறத எந்த நிமிஷத்துலேயும் நம்ம பயந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஐநோங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பார். நாமளே எல்லாரும் பயந்துடணும் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை மெருகேற்றிருப்பாரு. அதே மாதிரி அவர் இந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லைங்க, அதுக்கடுத்து இவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாருங்கிறதால ரஜினிகாந்த் அவர்கள் அவரை ஒரு நல்ல விதமாக ஒரு நல்ல நடிகரை ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரை சமமாகவே நடத்தக்கூடிய சிவா அப்படிங்கிற படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படத்தில் அவரோட நண்பராக மட்டும் இல்லை, ரஜினிக்கு சமமான கதாபாத்திரத்தில் ரகுவரன் அவர்கள் நடிச்சிருப்பார். அதற்கடுத்தும் அவரை விட்டு வைக்கலை, அவருக்கு மனிதன்ற படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு, ஊர்காவலன் படத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்படி பல படங்கள்
ரகுவரனுக்கு ரஜினி அவர்கள் வாய்ப்பு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவரோட பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. ரெண்டு பேருமே தன்னுடைய நடிப்பை பாராட்டிக்குவாங்களே தவிர எந்த இடத்துலையும் குறை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அவங்களோட நட்பு அருமையாக இருந்தது. சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாஷா திரைப்படத்துக்கு வாய்ப்பு எல்லா வில்லன்களுக்கும் கொடுக்கலாம், எந்த வில்லன் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சுரேஷ் கிருஷ்ணாவோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ரகுவரன் சார் பண்ணால் இந்த கேரக்டர் நல்லா இருக்காமையா போயிடும் அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்களுக்கே கிளிக் ஆச்சு, ரகுவரன் சார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த கதாபாத்திரத்தை இன்றைக்கும் எல்லாரும் பாஷா இல்லைன்னா மார்க் ஆண்டனி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இல்லைன்னா பாஷாவே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் மிரட்டுற மாதிரியான அவருடைய நடிப்பு, அவருடைய கண்கள், அவரோட வாக்கிங் ஸ்டைல், சான்ஸே இல்லைங்க. அவர் மாதிரி ஒரு நடிகர் ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்திலையும் ரசிகர்களை கவர முடியும் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருப்பார் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும். அதே மாதிரி ஆஹா அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு கேன்சர் நோயாளியோட காதலனாகவும் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தோட மூத்த மகனாகவும் நடிச்சிருப்பாரு. அந்த படத்திலையும் மிக அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள்ட்ட எதுக்காக இந்த கதாபாத்திரத்துக்கு இவருக்கு தரீங்கன்னு சொன்னப்ப கூட அதை பத்தி கவலைப்படாமல் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்புலையும் அவரு மெருகேறிக்கிட்டாரு. அடுத்தது அமர்க்களம், லவ் டுடே இந்த படங்கள்ல அமர்க்களம் படத்துல அஜித்தோட நடிச்சிருக்கும் போது வேறு விதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. அதே மாதிரி லவ் டுடேல சிறந்த அப்பாவா விஜய்க்கு நடிச்சிருப்பாரு. அடுத்தடுத்த திரைப்படங்கள் என்ன சொல்லும்னா ரன், இந்த படத்தை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாரு. முகவரியில மூத்த அண்ணனா ரொம்ப அருமையான கதாபாத்திரங்களை வெளிப்படுத்தியிருப்பாரு. 1996 ரோகிணி அப்படிங்கிற நமக்கெல்லாம் தெரிந்த நடிகையான ரோகிணியை அவர் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்க. ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியல. காரணம் என்னன்னா இவரோட குடிப்பழக்கம். அந்த குடிப்பழக்கத்தினால அவங்க வாழ்க்கை பிரிந்து விவகாரத்தை செஞ்சுட்டு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. கடைசி காலங்களில் அவர் ரொம்ப தனிமையை தான் அனுபவிச்சிருக்கிறாரு. பல தடவை அவர் வாயாலே சொல்லியிருக்காரு, ரகுவரங்கிறவன் நிறைய தடவை மனசு சொல்றதை கேட்டு புத்தி தடுமாறி பல இடத்துல நான் நின்று போயிருக்கேன், ஆனால் புத்தி ஒவ்வொரு தடையும் சொல்லி மனசு சொல்ற என் பேச்சை கேட்குற மாதிரி வரும்போது நானே வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரகுவரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கடைசியாக ஒரு தடவையும் அவரோட புத்தி சொல்கிறத கேட்டிருந்தா கண்டிப்பாக அவர் வெளியே வந்திருப்பார். அவர் கடைசியாக நடித்த படம் எது அப்படின்னு நாமெல்லாம் பார்த்தோம்னா யாரடி நீ மோகினி. அந்த திரைப்படம் மிகப்பெரிய பெயர் பெற்று தந்த திரைப்படம்ங்க. ரகுவரன் அவர்களுக்கு தனுஷ் மேலே மிகுந்த அன்பு வச்சுருந்தார். அதனால் தனுஷ் வந்து அவர் மேலே அன்பு வச்சுருந்த ஒரு காரணத்துக்காக அடுத்த திரைப்படமான விஐபியிலேயே ரகுவரன் சொல்லி அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த பெயர் வச்சுருந்தார், ரகுவரன் அவர்களோட பெயரை. யாராலையும் ஒரு வில்லனை இந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்க. எல்லாரும் அந்த அளவு நேசத்தையும் அன்பையும் பெற்றிருப்பாங்களா அப்படிங்கிறதும் யாராலையும் சொல்ல முடியாது. ரகுவரன் அவர்கள் அவ்வளவு அன்பையும் அவ்வளவு நம்பிக்கையும் பெற்றிருக்கிறாரு. அவர் நடித்த படங்கள் 200 மேலே நடிச்சிருந்தாலும் அவர் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் போன்ற திரைப்படங்களிலும் நடிச்சிருக்காரு. நிறைய விருதுகள் குவிக்க வேண்டியவர், கம்மியாக தான் விருதுகள் வாங்கியிருந்தார். இருந்தாலும் நடிப்பால் நிறைய பெயரையும் புகழையும் பெற்றிருந்தார். நான் ரகுவரனை பற்றி பேசுனது பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.